இந்த திமுக அதிமுக போன்ற திராவிட கட்சிகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வீழ்த்தணும் அப்படின்னா இந்த தேர்தலில் பாஜக அண்டு நாம் தமிழர் அதாவது அண்ணாமலை சீமான் போன்றவர்கள் ரெண்டு கொள்கையும் ஒன்று திராவிட கட்சிகளை வீழ்த்துவது இப்போ திராவிட கட்சிகளை வீழ்த்தணும்னா தேர்தல் களத்தில் ரெண்டு பேரும் இணைந்து தேர்தலை சந்தித்தாங்க அப்படின்னா இந்த திராவிட கட்சியை அந்த தேர்தலில் முற்றிலுமாக அழிச்சொடிக்கலாம் அப்படிங்கிற மோடி அவர்களே வந்து இங்கே வந்து இந்த அளவுக்கு வந்து பலமுறை அவர் விசிட் பண்ணி இந்த மாநில அளவில் வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் கவனம் செலுத்தி கூட நிச்சயமாக கிடையாது கடந்த காலத்தில் இவங்க பலுநோட்டதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் மோடி பொறுத்த வரைக்கும் வந்து அகில இந்த அளவில் அவர் வந்து ஹீரோவாக இருந்தால் கூட தமிழ்நாடு அளவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மோடி ஹீரோ தான் ஆனால் அண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்கள் இந்த இளைய தலைமுறை யார் பக்கம் இந்த ரெண்டு தான் திராவிட கட்சிகளுக்கு பெரிய அளவில் கிடையாது இந்த யூத்தை பொறுத்த வரைக்கும் எங்கிருந்து வந்தார்கள் அப்படின்னா திராவிட கட்சிகளில் இருக்கக்கூடியவர்களுடைய வாரிசுகள் தான் இங்க வந்து ரெண்டு திராவிட கட்சிகளுமே அடிபட்டு போகுது என்ன அப்படின்னா காலத்திற்கு ஏற்றால் போல கட்சிகள் தங்களுடைய மாற்றத்தை கொண்டு வரல காலம் காலமாக வந்து திமுக எதிர்த்து வாக்களிக்கிற அதிமுக தொண்டர்களும் அதிமுக சாந்து சார்பு நிலையில் உள்ள அந்த மக்கள் கண்டிப்பாக திமுக பக்கம் போகலாம் அப்போ அவங்க மாற்று அரசியல் போகும்போது பார்த்தீங்கன்னா சீமான் வரலாம் அண்ணாமலை அவர்கிட்டையும் போகலாம் ஆனால் இந்த இடத்துல அண்ணாமலைக்கு ஒரு சின்ன ஒரு சிக்கல் இருக்காது சொல்லிடுறாங்க திமுக காணாமல் போறது அதிமுக காணாமல் போறதுதான் இந்த மாற்றங்கள் கொண்டு வராம அவங்க தொடர்ச்சியாக ஒரு நபருக்கு கொடுப்பது தொடர்ச்சியாக அவரே தொடர்ந்து அமைச்சராக இருப்பது தொடர்ந்து ஊழல்களை செய்வது அந்த ஊழல்கள் மூலமாக சிறைக்கு செல்வது இதுதான் கட்சியுடைய கொள்கையா இருந்தது ரியல் ஒன் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஷால் புலிவர் உங்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஆங்கில புத்தாண்டில் ஒரு புது முயற்சியாக ஒரு கலந்துரையாடலை ரியல் ஒன் வாய்ஸ் டீம் உருவாக்கியிருக்காங்க எப்போவுமே தமிழ்நாட்டு மக்களிடையே ஒரு மாற்று அரசியலுக்கான தேவைன்றது இருந்து கொண்டு தான் இருக்குது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மதிமுகவாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி ஆறு தேமுதிகவாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பதினாறு நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும் இப்படி ஒவ்வொரு பத்தாண்டுக்கும் மக்களுக்கு ஒரு புதிய மாற்று சித்தாந்தம் மாற்று அரசியல் தேவை இருந்து கொண்டிருக்கு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுலேயும் சரி ரெண்டாயிரத்தி ஆறுலையும் சரி இன்னொரு திராவிட கட்சி தான் மாற்றாக இருந்திருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறமா ஒரு சித்தாந்த மாற்றம் தமிழ்நாட்டில் அதிக அளவுல வந்து எழுந்திருக்குன்னு சொல்லலாம் குறிப்பாக சொல்லப்போனா தமிழ் தேசிய அரசியலும் சரி அல்லது பாஜக சொல்லக்கூடிய ஹிந்துத்துவ அரசியலும் சரி இந்த ரெண்டு அரசியல்ல மக்கள் யாரை வந்து அதிகமா தேர்ந்தெடுக்கிறாங்க ஒரு பக்கம் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தீவிரமாக அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான அவர்களும் வந்து தீவிரமான கல அரசியல் இருக்காரு இந்த இருவரில் யாருக்கு மக்களினுடைய செல்வாக்கு அதிகமாக இருக்குது யாருடைய அரசியல் வெற்றி பெறும் இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்று யார் அப்படின்றது தான் இந்த கலந்துரையாடலில் நம்ம பேச போகிறோம் இரண்டு சிறப்பு விருந்தினர்கள் நம்மளோடு இணைஞ்சிருக்காங்க முதலாவதாக பத்திரிகையாளர் மறதுக்குரிய ஷேக்விரா ஜெய்சங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் மற்றொருவர் பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய நெல்லை சிவா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் முதல்ல நான் நெல்லை சிவா அவர்களிடம் நினைக்கிறேன் பார்த்த இத்தனை ஆண்டுகால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்படின்றது எல்லா கட்சிகளுக்குமே ஒரு முக்கியமான தேர்தலா இருக்கும் பொழுது எந்த சித்தாந்தத்தை வந்து மக்கள் வந்து அதிக அளவுல ஒரு மாற்று கட்சியா வந்து பார்க்குறாங்க எந்த தலைவரை வந்து ஒரு மாற்று தலைவரா பார்க்கறாங்க நீங்க நினைக்கிறீங்க சார் அதாவது என்னன்னா தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் திராவிடத்திற்கு எதிராக மாற்ற வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை பொறுத்த வரைக்கும் இன்று நேற்றல்ல பத்து ஆண்டுகளுக்கு மேலாகவே இருந்துகிட்டு இருக்கு இந்த அடிப்படையில் தான் பல கட்சிகள் உதயமானது அந்த கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஆனால் திராவிடத்துக்கு முன்னால் நிற்க முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் சந்திச்சிருந்தாங்க ஆனால் இப்போ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா திராவிடத்திற்கு எதிராக பல கட்சிகள் புது கட்சிகள் அதாவது புது கட்சிகள் அப்படின்னா இந்த திராவிடத்தில் இருந்து வெளியே வந்து மதிமுக போன்ற கட்சிகள் உருவானது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திராவிடத்துக்கு சார்பில்லாத திராவிடத்தை எதிர்ப்பதற்கு சார்பில்லாத கட்சிகள் எல்லாம் இருந்துகிட்டு இருக்காங்க இதில் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியை சொல்லலாம் ரெண்டாவது வந்து பாரதிய ஜனதா கட்சியை சொல்லலாம் அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல ஒரு இல்லாத கட்சி அப்படின்னு தான் இருந்துட்டு இருந்தாங்க ஆனால் கடந்த ஒரு சில ஆண்டுகளாக பாஜகவுடைய செயல்பாடு மிக்க பெரிய அளவுல இருந்துட்டு இருக்கு அதுவும் பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழக தலைவராக அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு பாஜக உடைய வளர்ச்சியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த அளவுக்கு வேகமாக இருந்துட்டு இருக்கு சரி அண்ணாமலை அவர்களுக்கு தமிழகத்தில் இப்படி ஒரு செல்வாக்கு அதிகரிப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா ஏற்கனவே அவர் வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அங்கு சில சாதனைகளை புரிந்து தமிழகத்துக்கு வந்தாங்க வந்து அதே வேகத்தோடு செயல்பட்டு இருக்காங்க தான் ஒரு கேள்வி இருக்கு சார் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு அரசு அதிகாரியாக இருந்தவர் ஒரு பியூரோக்ராட் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பியூரோக்ராட் வந்து பாலிடிக்ஸ்க்கு வரும்போது அதோடைய இது வேற மாதிரி பார்க்கப்படும் முடியாது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு அரகன்ஸா இல்லை ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸராக இருக்கும்போது இந்த அரசியல்னு வரும்போது அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் சரியாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் கண்டிப்பாக இதுதான் கவனிக்கப்பட வேண்டிய விஷயமே என்னன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா எந்த துறையாக இருந்தாலும் அங்கு குவாலிஃபைட் பேர்சன்கள் அங்கு அமர வைக்கப்பட வேண்டும் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவத்துறையாக இருந்துச்சுன்னா அங்கே ஒரு மருத்துவர் தான் அந்த தலைமை பொறுப்பில் இருக்கணும் அப்போ அவங்க இல்லாமல் வேறு ஒருத்தவங்க வந்து உட்கார்ந்தாங்கன்னா மருத்துவத்தை பற்றி அவங்களுக்கு என்ன தெரியும் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய அரசியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் துறை சார்ந்தவர்களா ஒரு ஹெல்த் மினிஸ்டராக இருக்கக்கூடியவர் ஹெல்த் மினிஸ்டராக அது ஒரு மருத்துவராக பணிபுரிஞ்சவரா கிடையாது அப்போ அவருக்கு ஆலோசனை தெரிவிப்பதற்கு பல ஐஏஎஸ்கள் தேவைப்படுறாங்க அப்போது ஐஏஎஸ்கள் மூலமாக ஐஏஎஸ்கள் சொல்லக்கூடிய ஐடியாக்களையும் ஆலோசனையையும் கேட்டு செயல்படக்கூடிய அமைச்சர்களுக்கு அதுக்கு பதில் ஐஏஎஸ்ஸே இருந்து செயல்பட்டு போகலாமே அப்போது ஒரு ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டராக ஒரு ஆர்மியில் இருந்தவர் தான் வர வேண்டும் ஆர்மியில இருந்து ஒரு சுமார் ஒரு பத்து ஆண்டுகள்னாலும் அதில் பணி புரிஞ்சிருந்தாங்கன்னா ஆர்மியுடைய கஷ்ட நஷ்டங்கள் அங்கே இருக்கக்கூடிய பிளஸ் பிளஸ் மைனஸ் எல்லாமே தெரியும் அப்போது ஆர்மியில் இருந்த ஒரு நபர் டிஃபென்ஸ் மினிஸ்டராக வரும்போது அந்த பொறுத்த வரைக்கும் வலிமையான ஒரு ராணுவமாக கட்டமைச்சிருப்பாங்க எதிரிகளுக்கு சவால் விடக்கூடிய வகையில் இருப்பாங்க அதே போல் தான் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே எல்லா துறையுமே ஆனால் இங்கே ஊழல்கள் கரப்ஷன் அதிக அளவில் நடப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா சம்பந்தம் இல்லாத நபர்கள் அமைச்சர்களாக வந்து உட்காந்துக்கிட்டு கஷ்டப்பட்டு காலங்காலமாக படித்து சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு படித்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லி பல்வேறு துறைகளில் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி ட்ரைனிங் எடுத்து பயிற்சி பெற்ற ஐஏஎஸ்களை வரைக்கும் ஒன்றுமே தெரியாத பத்தாம் கிளாஸ் பாஸ் ஆகாத ஒரு அமைச்சர் முன்னாடி வந்து ஆலோசனை செய்யக்கூடிய வகையில் கை கட்டி நின்னுகிட்டு இருக்க ஆனால் என்னதான் இருந்தாலும் மக்களுக்கு ஒரு தேவை என்ன தானே செய் இதை பூர்த்தி பண்ண முடியும் மக்களிடையே அந்த தேவை எழுந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க கண்டிப்பா மக்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க இன்னைக்கு நம்மளை ஆளக்கூடிய தலைவன் யோக்கியனாக இருக்கணும் அப்படிங்கிற நினைக்க மக்கள் மாறிட்டாங்க இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு மேலை நாடுகளை பொறுத்த வரைக்கும் ஆனா அங்க பாத்தீங்கன்னா கலாச்சாரம் அப்படிங்கிறது நம்ம நாட்டுக்கும் மேலை நாடுகளுக்கும் இடையில ரொம்ப வித்தியாசம்தான் அதாவது நாம இங்க வந்து கலாச்சார சீரழிவுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அங்க சாதாரணமாக அங்க இருக்கக்கூடிய மக்கள் கடந்து செல்வாங்க

எல்லாருமே ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் போல எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல் எல்லாருமே ஒரே நிலையில் இருந்துகிட்டு இருக்காங்க இதுதான் நாட்டில் ஊழல்கள் கரப்ஷன் நாடு வந்து வல்லரசாகாமல் போவது பல்வேறு நிகழ்வுகளுக்கு இது போன்ற காரணங்கள் தான் தொடர்ந்து பேசும் நம்ம சேகுர சாருடைய முதல் கட்ட பார்வை பார்க்கலாம் ஸோ நீங்கள் பார்த்த வரைக்கும் ஒரு மாற்று கட்சியாக மாற்று தலைவராக யாரை வந்து மக்கள் பார்க்குறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க சார் அதாவது கடந்த எண்பத்தி ஐந்துக்கு பிறகு அல்லது எம்ஜிஆர் காலத்துக்கு பிறகு இரண்டு விஷயங்கள் நம்ம குறிப்பாக பார்க்க வேண்டியது இருக்குது ஒன்று இந்த திராவிட கட்சிகள் வந்து வீழ்ச்சியை நோக்கி நகருதுன்றதுக்கு ஒரு அடையாளமாக நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா சாதிய ரீதியாக ஒரு வேட்பாளர் நிறுத்துறது ஒன்று இது திராவிட கட்சிகளுக்கு தான் வீழ்ச்சி தான் ஆமாம் இதோட வீழ்ச்சி தானே இப்போ இவங்களுக்கு வந்து இயக்கம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா திராவிட இயக்கம் அது சித்தாந்தம்னு சொன்னால் சித்தாந்தத்தை நம்பி தானே நீங்கள் வந்து வாக்கு சேகரிக்கணும் அங்கே நீங்கள் வந்து அது சித்தாந்தத்தில் ஒன்றா என்ன இந்த சாதிய கோட்பாடுன்ற பின்பற்றுறது சாதி ஒழிப்புன்றது கோட்பாடு அப்படி இருக்கும்போது நீங்கள் சாதியை ஒழிப்புன்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு சமூக நீதினு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இன்னொரு பக்கம் நீங்கள் சாதிய வேட்பாளர் நிறுத்துறீங்க இது நான் சொல்கிறது கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்துக்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள் நான் சொல்கிறேன் அதுக்கு பிறகு இன்னொன்று நடக்குது தெரியும் திருப்பத்தூர் ஃபார்முலா அது ஒரு ரொம்ப பெருமையாக பேசிட்ட காலம் அது என்ன பணம் கொடுத்து வாக்கு வாங்குறதுன்றது இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு விஷயங்களும் பார்த்திங்கன்னா திராவிட கட்சிகள் வீழ்ச்சியை நோக்கி வேகமாக நகருதுன்றதை நம்ம பார்த்தோம் கிட்டத்தட்ட இன்றைக்கி அப்படி தான் ஆயிடுச்சு அவங்களே தெரியாத வாக்களிக்கிறாங்க ஆ இங்கே நீங்கள் கேட்குறீங்கல்ல எல்லாருக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காசு கொடுத்து வந்து ஓட்டு போட்டுடுறாங்களா காசு வாங்கிட்டு தான் ஓட்டு போடுறாங்களா எல்லா மக்களும் கிட்டே கிடையாது அந்த வெற்றின்ற அந்த பர்சன்டேஜ் இருக்குல்ல அந்த பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா விலை பேசப்படுது ஜெயிக்கிற பக்கத்து ஓட்டு ஒரு இருபது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நேருக்கு நேர் போட்டி வரும்போது ஒரு நாற்பது

அங்கே வந்து நாற்பது ஐம்பது பர்சன்ட் வந்து மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாற்றத்தை விரும்புகிறாங்க ஆனால் அந்த மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள் எங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தோற்கடிக்கப்படுறான்னு கேட்டால் அந்த இருபது மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்து வாங்கிடுறாங்க மீதி ஒரு இருபது பர்சன்ட் மக்கள் அந்த நாற்பது பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பர்சன்ட் மக்கள் ஏதோ ஒரு வகையில் சித்தாந்தம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா சித்தாந்தம் திராவிடம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா அந்த வேட்பாளர் இப்படி போயிடும் ஆக மொத்தம் அங்கே என்ன கேட்டால் மாற்று அரசியல் வேணும்னு கேட்கக்கூடிய மக்கள் கேட்டால் ஏதாவது ஒரு வலையில் விற்படுவோம் ஒன்று சாதியில் விற்த்தப்படுவான் இல்லையா இன்னொரு பக்கம் ஒரு இருபது பர்சன்ட் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காசு வாங்கி ஓட்டு போடுறான் அப்போ என்ன கேட்டால் ஒரு குழப்பமான நிலையில் கேட்டால் அங்கே வந்து எனக்கு இவங்க சொல்லுற கேட்டால் மண்ணு கட்டுற அரசியல் நாங்கள் பண்ணுறோம் ஆனால் மண்ணா கிடையாது ஏன்னா என்றைக்கு வந்து சாதி வேட்பாடு நிறுத்துறீங்க அல்லது வந்து பணம் கொடுத்து வாங்குறீங்க ஓட்டு வாங்குறீங்களா அன்றைக்கி முடிஞ்சி ஆனால் இன்னொரு விமர்சனம் வருது சார் உதயநிதி அவர்கள் வந்து இளைஞர்களை அட்ராக்ட் பண்ணதுக்காக காரணம் வாரிசு அரசியல்ன்றது இளைஞர்களுக்கு மத்தியில் பெரிய ஒரு விரக்தி ஏற்பாடு அகில இந்த அளவு நம்ம பேசணும் சார் வாரிஸ் வாரிசு அரசியல்ன்றது வந்து பார்த்தா ஒரு நீத்து போன ஒரு விஷயம் சார் ஏறக்குறைய வந்து வைகோ எங்கேருந்து கிளம்புனாரு புரட்சி புயல் கிளம்புனதே வந்து பார்த்திங்கன்னா வாரிசு அரசியலை வந்து எதிர்த்து தான் அதுவே வாரிசு அரச அடங்கி போச்சு தமிழ்நாட்டில் அகில இந்த பார்த்திங்கன்னா வாரிசு அரசியல் இல்லாமலாம் இல்லை பாஜகவுலேயும் இருக்குது முன்னணி தலைவர்கள் அவங்களுடைய வாரிசுகள் கொண்டு வராங்க வாரிசுன்றதுனாலே வந்து ஒருத்தர் வந்து ஏற்றுக்கிறதுன்றதோ அல்லது வாரிசுன்றதுனாலே ஒருத்தர் புறந்தள்ளக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் திறமை இருந்தால் யார் வேணாலும் வரலாம் இப்போ நீங்கள் வந்து யார் சார் மாற்றாக பார்க்குறது இப்போ இப்போ தமிழ்நாட்டு மக்களிடையே யாருக்கு அதிகமான செல்வாக இருக்குன்னு நினைக்கிறேன் மாற்றலை நான் அப்படி பார்க்கல சார் இப்படி நான் பார்க்குறதோட நான் என்ன பார்க்குறேன்னா முதல்ல திராவிட கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் வந்து வீழ்ச்சியாக இருக்கட்டும் அல்லது அதை கடந்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சொல்லப்போனால் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அதில் உடனடியாக வந்து திராவிட கட்சியில் அகற்றணும் சொன்னால் கண்டிப்பாக வந்து இந்த இரண்டு பேரால் தான் அது முடியும் சீமான அவர்களும் அண்ணாமலை அவர்கள் இணைந்தால் அதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க உங்கள் மனசு எல்லாரும் இதை அந்த வீடியோ பார்க்குறேன்னு அப்பா ஏன் அண்ணாதிமுகான்னு ஒரு கட்சி இருக்கேன்னு சொல்லி நினைக்கலாம் அன்னாதிமுக பொறுத்த மிக வேகமாக செரிஞ்சுக்கிட்டு இருக்குது அங்கே சின்னம் இருக்கலாம் அந்த கட்சியோட பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாமே இருக்கலாம் ஆனால் தொண்டர்கள்லாம் வந்து மிக சோ மிகப்பெரிய அளவு சோர்வில் இருக்கிறாங்க அடுத்த கட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து இவர் இந்த நம்ம புலியோதர போட்ட புரட்சி தமிழரால் கொண்டு போக முடியாதுன்றது அவங்க நம்புகிறாங்க அப்போது அதில் இருக்கிற அந்த தொண்டர்கள் கூட அதிமுக தொண்டர்கள் சொல்கிறாங்க என்ன சொல்ல அண்ணா திமுகவுக்கு வாக்களிக்கூடிய மக்கள் இவங்க எல்லாமேன்னு கேட்டிங்கன்னா திராவிட திமுகவுக்கு வந்து வாக்களிப்பாங்கன்னா நிச்சயமாக கிடையாது காலம் காலமாக வந்து திமுக எதிர்த்து வாக்களிக்கிற அதிமுக தொண்டர்களும் அண்ணா திமுக சார் வந்து சார்பு நிலையில் உள்ள அந்த மக்கள் கண்டிப்பாக திமுக பக்கம் போகலாம் அப்போ அவங்க மாற்று அரசியல் போகும்போது பார்த்தீங்கன்னா சீமானவர்கிட்ட வரலாம் அண்ணாமலை அவர்கிட்ட போகலாம் ஆனால் இந்த இடத்துல அண்ணாமலைக்கு ஒரு சின்ன ஒரு சிக்கல் இருக்காது சொல்லிடுறேன் நான் அதுக்கப்புறம் நீங்கள் போங்க அண்ணாமலைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு தேசிய கட்சியோட ஒரு மாநில தலைவர் கேட்டால் சுயமாக எந்த முடிவு எடுக்க முடியாது அதுதான் சார் நான் உன்னை தொடர்ந்து பேசுவேன் ரெண்டாவது கட்டமாக சிவாசார்கிட்ட கேட்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்றது வந்து பொதுவாக மாநில தேர்தல்ன்னு பொழுது அதில் பெரிய அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது சீமான் அவர்கள் தான் இருக்கும் அப்போது அண்ணாமலை அவர்களுக்கு அங்கே வந்து கொஞ்சம் ஸ்டேக்கு கம்மி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல சார் நீங்கள் பார்த்த வரைக்கும் இல்லை அதாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல தான் அதாவது இளைஞர்கள் இந்த இளைய தலைமுறை யார் பக்கம் நிற்கிறாங்க அப்படிங்கும்போது சீமான் அண்ட் அண்ணாமலை இந்த ரெண்டு பக்கம் தான் திராவிட கட்சிகளுக்கு பெரிய அளவில் கிடையாது இந்த யூத்தை பொறுத்த வரைக்கும் எங்கிருந்து வந்தார்கள் அப்படின்னா திராவிட கட்சிகளில் இருக்கக்கூடியவர்களுடைய வாரிசுகள் தான் அப்போ இங்கே இங்கே வந்து ரெண்டு திராவிட கட்சிகளுமே அடிபட்டு போகுது என்ன அப்படின்னா காலத்திற்கு ஏற்றாற் போல் கட்சிகள் தங்களுடைய மாற்றத்தை கொண்டு வரல காலத்திற்கு ஏற்றாற் போல் மக்களுக்கு ஏற்ற வகையில் கட்சியை கட்டமைக்கலை காலத்திற்கு ஏற்றாற் போல் மக்களுக்கான பணிகள் சேவைகளை இந்த கட்சிகள் செய்யலை அப்போ ஊழல் கரப்ஷன் அப்படிங்கிற விஷயம் அங்கே மிகப்பெரிய அளவில் தலை தூக்குறது திராவிட கட்சிகள் அடிபட்டு போகுது இந்த திராவிடம் அடிபடக்கூடிய நிலையில் தான் இங்கே நாம் தமிழரும் தமிழக பாஜக கட்சியும் வந்து இங்கே தலை தூக்குறாங்க அதாவது கடந்த காலத்தில் கலைஞர்கள் இருந்தப்ப அல்லது ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்போ இந்த கட்சிகளால் மிகப்பெரிய அளவில் தலை தூக்க முடிந்ததுதான்னா கிடையாது ஏன்னா மிகப்பெரிய ஒரு ஆளுமைகள் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கப்பட்டது ஏன்னால் தொடர்ந்து முதல்வர்களாக இருந்தாங்க இந்த ஆளுமைகள் போன பிறகு திராவிடத்திற்கு மிகப்பெரிய வீழ்ச்சி வீழ்ச்சியை மீண்டும் மீண்டெழுப்பக்கூடிய வேலைகளில் அந்த தலைவர்கள் செயல்படலை சோ தான் இந்த கட்சிகள் எழுதுறாங்க இப்ப இந்த கேள்வி இருக்கு சார் அண்ணாமலையுடைய பதவியே வந்து தற்காலிகம் தான் ஏன்னா அவர் வந்து தமிழக பாஜக தலைவர் அப்படின்னா ஒவ்வொரு மூன்று ஆண்டுகளோ ஐந்து ஆண்டுகளோ மாறும் பொழுது ஒரு தற்காலிகம் இல்லாத ஒரு தலைவரை போய் மக்கள் ஏன் வந்து ஆதரவு தெரிவிப்பாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்ல அதாவது வந்து பாஜகவுல வந்து தேர்தல் வைத்து தலைவர்கள் தேர்வு செய்யப்பட்டாலும் ஆனா பாஜகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல வெற்றி பெற்றாக வேண்டும் அப்படி கட்டாயத்தின் அடிப்படையில் தான் இங்க அண்ணாமலையை கொண்டு வந்திருக்காங்க மற்ற மாநிலத்தில் இருப்பது போல அண்ணாமலையை உடனடியாக எடுத்த உடனே மாற்றம் செய்வது அந்த நிலைக்கு பாஜக தலைமை செல்ல மாட்டாங்க ஏன்னா அண்ணாமலை மீது மற்ற கட்சிகளை விடுங்க எதிரில் இருக்கக்கூடிய கட்சிகளை தாண்டி சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய சீனியர்ஸ் மூத்த தலைவர்களே தொடர்ச்சியாக டெல்லிக்கு புகார் வச்சாங்க ஆனால் இந்த நடவடிக்கையும் இல்லை புகார் வைத்த தலைவர்கள் எல்லாம் ஓரம் கட்டப்பட்டாங்க அப்போது அண்ணாமலைக்கு டெல்லியில் ஒரு வலுவான சப்போர்ட் இருந்துக்கிட்டே இருக்கு அதாவது எப்படி மோடி அவர்களை டெல்லியிலிருந்து குஜராத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டாரோ அதே போலதான் அண்ணாமலையை இங்கே கொண்டு வந்துதான் நான் பார்க்குறேன் ஆனால் இது மக்களுக்கு தெரியாது இல்லை பொதுவாக அண்ணாமலைக்கு சப்போர்ட் இருக்கு அவர் ஃபுல் ஃபிஜ்டாக பண்ணுறாருன்றதை நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் மக்களுக்கு இது தெரியாது இல்லை மக்களை பொறுத்த வரைக்கும் எப்போ வேணாலும் இவரை தூக்கலாம்ப்பா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு வரது இயல்பு தானே இல்லை அதாவது வந்து மக்களுக்கு வரது இயல்புன்னு தெரிவித்தாலும் இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா கட்சி பணிகள்லாம் எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க மோடி டெல்லியிலேருந்து குஜராத்துக்கு அனுப்பப்பட்டு கட்சி பணிகள் தான் சிறப்பாக செயல்பட்டதுனால தான் தொடர்ந்து மூன்று முறை அங்கே முதல்வராக அமர்ந்திருந்தாங்க ஏன் அண்ணாமலையால் தமிழ்நாட்டில் தொடர்ந்து முதல்வராக மூன்று மொழி அமர முடியாது ஏன் இவர் சிறப்பாக செயல்பட்டால் அதுக்கான வாய்ப்புகளை பாஜக வழங்கும் இதுதான் பாரதிய ஜனதா கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இருக்கக்கூடிய வித்தியா ஆனால் அதே பாஜக ஒரு விமர்சனம் படுது சார் பொதுவாக வந்து அவங்க மாநில தலைமை யாரும் வளர விடலைன்றது அது ஒரு பக்கமும் இன்னொன்று வந்து பாஜக பொறுத்தவரைக்கும் சித்தாந்தத்தை தான் முன்வைப்பாங்க தனி மனிதர்களை இல்லைன்றாங்க ஆனால் இப்போ இன்னைக்கு அண்ணாமலையோட செயல்பாடு பார்க்கும் ஒரு தனி நபரை தானே முன்னிறுத்தி பண்ற மாதிரி இருக்கு ஒரு அந்த கட்டாயத்துக்கு அவங்களும் தள்ளப்பட்டிருக்காங்களா பாஜகவும் இல்லை இது தவறான விஷயம் ஏன்னா வந்து நம்ம ரெண்டாயிரம் இரண்டாயிரத்தி பதினான்குல பாரதிய ஜனதா கட்சி தேர்தலை சந்திக்கும் போது சித்தாந்தத்தை முன்னிலையில படுத்தினாங்களா அல்லது மோடியை முன்னிலைப்படுத்தினார்களா மோடியை தான் முன்னிலைப்படுத்தின மோடி என்கிற ஒரு மனிதரை முன்னிலை முன்னிலைப்படுத்தி தான் இந்தியாவிலேயே ஆட்சியை பிடிக்கிறாங்க அப்ப தமிழ்நாட்டுல அண்ணாமலைங்கிற ஒரு மனிதரை முன்னிலைப்படுத்தி ஏன் முதல்வர் சீட்டை பிடிக்க கூடாது ஆனா அது பாஜக வழக்கம் இல்ல இல்ல இதுக்கு முன்னாடி இப்போ வந்து அந்த அதை நோக்கி அவங்க போயிட்டு இருக்காங்களான்னு கேட்கிறேன் நான் இல்ல அதாவது எப்படின்னா அதான் காலத்திற்கு ஏற்றால் போல ஒரு சில விஷயங்களை மாற்றி அமைக்க வேண்டிய கட்டாயம் கட்சிகளுக்கு இருக்கிறது ஏற்கனவே தெரிவிச்சேன் இந்த விஷயத்துல திமுக அதிமுக அடிபட்டு போகுது ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் சித்தாந்தம் கொள்கைகள் இருந்தாலும் காலத்திற்கு ஏற்ற வகையில் தங்களை மாற்றி அமைச்சிக்கிட்டே இருக்காங்க அமைக்கிறதுனால தான் பாரதிய ஜனதா கட்சி இங்கே வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க பல்வேறு மாநிலங்களையும் மிகப்பெரிய அளவுக்கு அசுர வளர்ச்சி கண்டுகிட்டு இருக்காங்க காங்கிரஸ் கட்சி மாற்றி அமைக்காததுனால அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் காணாமல் போய்கிட்டு இருக்காங்க ஒரு பழைய சாதம் போல காங்கிரஸ் கட்சி சென்றுகிட்டு இருக்கு ஆனா இதுல இன்னொரு கேள்வி இருக்கு சார் இப்ப அவர்கள் மேலேயும் வைக்கப்படுற விமர்சனம் இப்ப திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா விழுப்புரம்னா பொன்முடியவர்கள் ராணிப்பேட்டைனா நம்ம துரைமுருகன் இப்படி வந்து தளபதிகள் உருவாக்கிட்டு இருக்காங்க ஆனா சீமானவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் மட்டும் தான் ஒற்றை முகமாகவும் பார்க்கப்படுறாரு தான் கேட்கிறேன் இந்த ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய பெரிய டிஸ்அட்வான்டேஜ் வந்து கீழே தளபதிகள் ஸ்ட்ராங்காய் இல்லைன்னா அந்த தலைவரால் மட்டும் எப்படி வந்து சோபிக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க அதாவது என்ன கொள்கை எந்த அடிப்படையில் போறாங்களோ அந்த கொள்கையை மக்களிடம் எடுத்து சென்றிருக்காங்களா அந்த கொள்கைகள் மக்களிடம் சென்றடைந்திருந்தால் அந்த கட்சிக்கு வந்து தளபதிகள் இல்லை என்றாலும் அந்த கட்சி வெற்றி பெறும் ஏன்னா ஜெயலலிதா இருந்த காலத்தில் நீங்க அதிமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுக இருந்தது போல குறுநில மன்னர்கள் எந்த மாவட்டத்திலுமே கிடையாது தேர்தலுக்கு தேர்தல் கேண்டிடேட்கள் மாற்றப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க ஆனாலும் தொடர்ந்து வெற்றி பெற்ற கட்சியாக அதாவது ரெண்டு முறை தொடர்ந்து முதல்வராக ஜெயலலிதா இருந்தாங்க இங்க திமுகவால கலைஞர் வந்து அரசியல் சாணக்கியராக இருந்தும் அங்கே இருக்க முடியலை என்ன காரணம் அப்படின்னா புதுமுகங்களுக்கு தொடர்ச்சியாக சீட் கொடுத்தாங்க இந்த குறுநில மன்னர்கள் பெருநில மன்னர்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய யூத்த பொறுத்தவரைக்கும் ஏத்துக்க மாட்டாங்க அதாவது இன்னைக்கு நம்ம வந்து ஒரு கட்சியில இணைகிறோம் நாளைக்கு எங்களுக்கு பதவி வேண்டுங்கிற ஆர்வத்தோட வர்றாங்க அவங்கள பதவி இல்லாம நீ எப்பவுமே எடுபடியா இருந்துக்கோ இவங்க தான் காலங்காலமா ஒரு மன்னரா இருப்பாங்க அப்படின்னா ஏத்துக்க மாட்டாங்க இதுதான் வந்து கட்சியில கட்டமைப்பு மாற்றங்கள் தேவை இந்த மாற்றங்களை கொண்டு வந்தா தான் வெற்றி பெற முடியும் இப்போ திமுக காணாமல் போறது அதிமுக காணாமல் போறதுன்னா இந்த மாற்றங்கள் கொண்டு வராமல் அவங்க தொடர்ச்சியாக ஒரு நபருக்கு கொடுப்பது தொடர்ச்சியாக அவரே தொடர்ந்து அமைச்சராக இருப்பது தொடர்ந்து ஊழல்களை செய்வது அந்த ஊழல்கள் மூலமாக சிறைக்கு செல்வது இதுதான் கட்சியுடைய கொள்கையா இருந்துட்டு இருக்கு இந்த விஷயத்துல தான் நாம் தமிழர் தமிழக பாரதிய ஜனதா கட்சி மாறுபட்டு வித்தியாசமான கோணத்துல இவங்க பயணத்தை எடுத்துட்டு இருக்காங்க இதுல நீங்க இன்னொரு விஷயம் கேட்கலாம் அண்ணாமலையா சீமானா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இப்போ இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் யதார்த்தமான விஷயம் என்ன அப்படின்னா சீமானை பொறுத்த வரைக்கும் ஒரு மாநில கட்சி தான் ஆனால் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் அப்போது ஒரு கட்சியை வளர்த்து எடுப்பது அப்படின்னா எந்த அளவுக்கு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணணும் விக்கெட்டுகளை ஃபேஸ் பண்ணணும் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய எதிரிகள் எந்த அளவுக்கு அடிப்பாங்க நேரடியாக அடிப்பாங்க மறைமுகமாக அடிப்பாங்க ஸோ வழக்குகளில் சிக்க வைப்பாங்க இப்படி பல்வேறு விஷயங்கள் இருந்துகிட்டுருக்கு ஆனால் இதையெல்லாம் சமாளிக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் சீமானும் அண்ணாமலையும் இருக்காங்க அப்போ அண்ணாமலைக்கு சப்போர்ட்டாக டெல்லியில் பவரில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இருந்துகிட்டு இருக்காங்க அண்ணாமலை செல்லக்கூடிய பயணத்தில் தடைகள் இருந்து ஏற்பட்டாலும் இந்த தடைகளை நிவர்த்தி செய்து அண்ணாமலையுடைய பயணம் வெற்றி பயணமாக அமைவதற்கு டெல்லியில் இருக்கக்கூடிய மோடி அமித்ஷா போன்றவர்களுடைய ஆதரவு அவருடைய பலம் இங்கே பலமாக இருக்கும் ஆனால் சீமானவர்களை பொறுத்த வரைக்கும் சீமானவர்களே முடிவெடுத்து சீமானவர்களே பயணிக்கணும் அப்போ சீமானுக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சீமானுக்கு மேலே யாரும் கிடையாது சீமான் தன்னிச்சையாக செயல்படலாம் அது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் யாருக்கும் கட்டுப்படாமல் தன்னிச்சையாக செயல்படலாம் அதே நேரத்தில் வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையுமே ஃபேஸ் பண்ணி செல்லணும் அதாவது பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் என்ன அப்படின்னா ஒரு தேர்தல் காலத்தில் வெற்றி பெற்றால் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவனாக பார்க்க முடியும் என்னதான் கட்சியை வச்சிருந்தாலும் தேர்தல் காலத்தில் வெற்றி பெறணும் ஆனால் அண்ணாமலை அவர்களுக்கு இன்னொரு விமர்சனம் என்ன வருதுன்னா அவர் தமிழ்நாட்டு இன்ட்ரெஸ்ட்டை வந்து பிரதிபலிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் வருது ஆனால் சமீபத்தில் அவரே வந்து பெரியாரை நாங்கள் விமர்சிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும்பொழுது இப்போ அண்ணாமலையுமே வந்து அந்த டெல்லியினுடைய அந்த சித்தாந்தம் இல்லாமல் ஓகே தமிழ்நாட்டோட இன்ட்ரெஸ்ட்டை தான் பிரதிபலிச்சா தான் வெற்றி பெற முடியுன்றதை புரிஞ்சுக்கிட்டார் அவர் கண்டிப்பாக அதான் நான் ஏற்கனவே சொன்னேன் ஏன்னா வந்து ஒரு தலைவன் அப்படிங்கிறவன் இப்போ அந்த பகுதியில் தனக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருக்காங்க அவர்களுடைய வாழ்க்கை முறை என்ன அவங்க எப்படி இருக்காங்க இதை அனலைஸ் பண்ணி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் அங்கே வெற்றி பெற முடியும் அதை தாண்டி நமக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கிறது நான் இருந்து வந்து அந்த சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ண அப்படின்னா செல்லா தான் போவாங்க இதை வந்து அண்ணாமலை தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்காங்க இதை டெல்லி பாஜக தலைமையும் தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்கிறதுனால தான் அண்ணாமலை அவர்களை தமிழகத்திற்கு ஏற்ற வகையில் அடிச்சு ஆட அவங்க அனுமதி கொடுத்துருக்காங்க இன்னொரு இருக்கு சார் அது அண்ணாமலைக்கும் சரி சீமானுக்கும் சரி இந்த பத்திரிகையாளர்களை வந்து சந்திக்கிறது அது அணுகுமுறை அப்படின்றதே வந்து ரொம்ப ஒரு கராரா இருக்கிறதா ஒரு விமர்சனம் வருது ஸோ பத்திரிகையாளரை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டு பேருமே வந்து சரியாக கையாள்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லை இந்த பத்திரிகையாளர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் விமர்சனங்கள் நிறைய உண்டு அதை வந்து மாற்று கருத்து கிடையாது அது அண்ணாமலையாக இருக்கட்டும் சீமானாக இருக்கட்டும் ஏன்னா பத்திரிகையாளர்களை பொறுத்த வரைக்கும் பத்திரிகையாளர்கள் வந்து மக்களிடம் செய்தியை கொண்டு போய் சேர்ப்பவர்கள் பத்திரிக்கையாளர்கள் வந்து எந்த கட்சி சார்புடையவர்களாக இருக்கட்டும் மதம் சாதி எந்த சார்பாக இருந்தாலும் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடத்துல வந்து பத்திரிகையாளர்கள் இருக்காங்க இப்போ பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நாசுக்காக பதில் சொல்ல வேண்டிய கடமை வந்து இவங்களுக்கு இருக்குது இவங்க வந்து எதிரில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை சார்ந்த ஊடகம் அதனால் வந்து நாங்கள் பதில் சொல்ல முடியாது இழிவாக பேசுவது எதிர்த்து பேசுவது வந்து பத்திரிகையாளர்கள் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பத்திரிகையாள இழிவுபடுத்தக்கூடிய வகையில் செயல்படக்கூடிய நிகழ்வுகளை ஏற்றுக்கவே முடியாது ஏன்னா இந்தியாவுடைய நான்காவது ஜனநாயக தூண் நான்காவது தூணை கட்டி காக்க வேண்டிய கடமை அரசியல்வாதிகள் அத்தனை பேருக்குமே இருக்கிறது அங்கே ஏதோ ஒரு சிலர் கட்சிகளுக்காக அவர்களுடைய சுய லாபத்துக்காக ஒரு சில பத்திரிக்கையாளர்கள் தவறு செய்யும் போது அந்த ஒரு சில விவகாரத்துக்காக ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களையும் இழிவுபடுத்தக்கூடிய வகையில் பேசக்கூடியதை யாருமே ஏற்றுக்க முடியாது மக்களும் ஏற்றுக்க மாட்டாங்க அது எந்த தலைவராக இருக்கட்டும் தொடர்ந்து பேசணும் நான் ரெண்டாவது கட்ட கருத்தாக சேர்கிட்ட கேட்கணும் இப்போது சீமான அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாநில கட்சியாக இருக்காரு அதே மாதிரி அண்ணாமலை ஒரு தேசிய கட்சியாக இருக்கும் போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்றது அதிக அளவில் வந்து அட்வான்டேஜாக வந்து சீமான் அவர்களுக்கு தானே போக வாய்ப்பு இல்லை இப்போ நீங்கள் பாருங்கள் ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை பார்க்கணும் இப்போது சிவா அவர்கள் சொன்னது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு தேசிய கட்சி இது ஒரு மாநில கட்சி தேசிய கட்சிக்கான வந்து ஒரு சப்போர்ட் ஒரு பலம் வந்து இருக்குதுன்னு சொன்னால் கூட ஆனால் முன்னாடி இதுக்கு முன்னே நான் சொல்ல அண்ணாமலை வருகைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஜமீன் அரசியல் தான் வந்து இருந்தாங்க பிஜேபியில் குறிப்பாக தமிழிசை அவர்கள் வந்த பிறகு கொஞ்சம் பேசப்பட்டது எல்முருகன் அவர்கள் வந்தபோது கூட ஓரளவுக்கு பேசப்படுது ஆனால் அதையெல்லாம் தாண்டி திராவிட கட்சிகளுக்கு இணையாக ஒரு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அண்ணாமலை அவர்களுடைய நடவடிக்கை இருந்தது அதை நம்ம பாராட்டும் அதில் எந்த குறையும் கிடையாது மோடி அவர்களே வந்து இங்கே வந்து இந்த அளவுக்கு வந்து பலமுறை அவர் விசிட் பண்ணி இந்த மாநில அளவில் வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் கவனம் செலுத்ததால் கூட நிச்சயமாக கிடையாது கடந்த காலத்தில் இவங்க பலுநூட்டதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் மோடி பொறுத்த வரைக்கும் வந்து அகில இந்திய அளவில் அவர் வந்து ஹீரோவாக இருந்தால் கூட தமிழ்நாடு அளவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மோடி ஜீரோ தான் ஆனால் அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா மோடி வந்து அதுக்காக வந்து மோடிக்கு இணையாக நீங்கள் ஒப்பிடுறீங்களா அப்படிலாம் நீங்கள் கேட்டுறாதிங்க அண்ணாமலை வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த திராவிட கொஞ்சம் கலகலத்து உண்மை அதை யாருமே மறுக்கவே முடியாது ஆனால் இப்போ நடக்கக்கூடிய அந்த நடைப்பயணமாக இருக்கட்டும் அல்லது அரசியல் நடவடிக்கைகளாக இருக்கட்டும் இல்லை பத்திரிகையாளர்கள் சந்திப்பாக இருக்கட்டும் எது வந்தாலும் பார்த்தீங்கன்னா போராட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர்கள் எடுத்த போராட்டங்கள் மாதிரி யாரும் எடுக்க முடியும் வீரியமாக இல்லைன்றி வீரியமாக இல்லை அதுக்கு காரணம் தான் நான் ஏற்கனவே நான் சொன்னேன் கேட்டேன் ஒரு தேசிய கட்சியில் இருக்கும்போது பல்வேறு நெருக்கடிகள் இருக்குது யாருமே மறுக்க முடியாது இன்னைக்கு வந்து ஏன் காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு காலம் தலை தூக்க முடியும்னா அங்கே கோஷ்டிகள் இங்கேயும் கோஷ்டி இருக்கு தேசிய கட்சின்றதை பொறுத்து அது மட்டும் இல்லாமல் அவங்க ஆளுங்கட்சியாகவும் இருக்காங்க தேசிய அதுதான் ஒரு பெரிய ஆளுங்கட்சியாக இருந்தாலும் தமிழ் ஆளுங்கட்சியாக இருந்து கூட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பத்தாண்டு காலம் ஆளுங்கட்சியாக இருந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வருகைக்கு பிறகுதான் வந்து பாஜகன்ற கட்சி பேச முடியாத ஒரு கட்சியாச்சு வந்து ஒரு உதாரணம் கேட்டால் கடந்த காலத்தில் வந்து காங்கிரஸ் வழிநடத்தின மூப்பனார் வழி நடத்திருக்கிறார் ஆனால் அவருடைய வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் தான் வந்து வாழப்பாடி ராமமூர்த்தி அவர் எடுத்த வந்து நடவடிக்கைகள் நம்ம பார்க்குறோம் கிட்டத்தட்ட திராவிட இயக்கங்களுக்கு சமமாக தான் வந்து காங்கிரஸ் கட்சியை கொண்டு வந்தார் ஆனால் அடுத்தடுத்து நிலைமை மாறினதை பார்க்குறோம் இப்போ இங்கே வந்து கேட்டனா அந்த மக்களுக்கு அதாவது நான் சொல்ல பிஜேபியை வந்து வந்து ஒரு மாற்று அரசியலாக நினைக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஒரு நிச்சயமற்ற நிலைமை இருக்குது ஒரு கோஷ்டி அரசியல் அங்கே இல்லாமலாம் இல்லை எல்லாருக்கும் ஒரு கோஷ்டி இருக்கு அது அது தமிழிசை அவர்களை இன்றைக்கி ஒரு கோஷ்டியை மெயின்டெயின் பண்ணுறாங்க இதுக்கு தான் எல்லாருமே நம்ம சொல்ல முடியும் குறிப்பிட்டு யாரும் நம்ம சொல்லலாம் எல்லாருமே சொல்ல முடியும் ஏன்னா அங்கங்கே அவங்கவுங்க ஒரு வந்து குழுவாக இருக்கிறாங்க அப்படின்னு அப்போது இதை கடந்து அவர் அதையும் சமாளிச்சுட்டு தான் வராரு ஆனால் அவருக்கு சுயமாக சொந்த கட்சி கிடையாது நாம் தமிழருக்கு இருக்கிற மாதிரி அந்த ஃப்ரீடம் சீமானவர்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரீடம் கிடையாது இப்போ நீங்கள் வந்து போராட்டம் எடுத்துக்கலாம் நாம் தமிழ் போராட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்று ஜனவரிலேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்று கணக்கில் போகுது சம்பவங்கள் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா சம்பவங்கள் சொல்கிறது கேட்டால் நான் இந்த மாதிரி வெள்ள நிவாரணத்துக்கு போகிறது இந்த மாதிரி நேற்றைய நேற்றைய தினம் கூட பார்த்திங்கன்னா வந்து எண்ணூரில் வந்து அந்த எரிவாயு கசிது அந்த அந்த சம்பவத்துக்கு இந்த மாதிரி சம்பவங்களுக்கு போனது இல்லாமல் பொதுக்கூட்டங்கள் இல்லாமல்

அண்ணாமலை அவர் மேலே வந்து பார்த்தோம்னா அப்போ அண்ணாமலை போராடவே இல்லையானா அவரும் போராட்டங்கள் போராட்டங்கள் செய்கிறாரு சில வார்த்தைகள் பேசுகிறாரு இந்த வழக்குகள் எல்லாம் போராட்டங்கள் தாண்டி மேடை பேச்சுகளுக்கே வந்து வழக்கு வந்ததெல்லாம் இருக்குது அண்ணாமலை மேலும் வந்து வழக்குகள் வந்து பதியப்படப்பட்டிருக்கு பதியப்படலாம் ஆனால் மாநில அரசு இருக்கிறதுனால ஒரு பாதுகாப்பு இருக்கு இங்க வந்து சீமானவர்களுக்கு பாதுகாப்பு கருத்து கேட்டும் குறிப்பா வந்து தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பெண்களுடைய வாக்குன்றது ரொம்ப முக்கியமா இருக்கு டிசைடிங் ஃபேக்டராவும் இருக்கு எல்லா கடந்த காலத்துலயுமே அப்படி பார்க்கும்போது இந்த பெண்களுடைய வாக்கு அப்படின்றது இந்த ரெண்டு கட்சிகள்ல யாருக்கு அதிகமா போக வாய்ப்பு நினைக்கிறேன் ஏன்னா சீமானவர்கள் மேல சமீபத்துல இந்த பெண்கள் சம்பந்தமான விஷயம் வந்ததுனால இது அவர் மேல வந்து இம்பாக்ட் ஏற்படுத்துமா உங்களோட பார்வை சார் இல்ல இது வந்து எப்படின்னா இது இம்பேக்ட் ஏற்படுத்துமா அப்படின்னா அரசியல் கட்சிகள் பண்ணக்கூடிய சூழ்ச்சி அப்படிங்கிற நிலையிலையும் தான் பார்ப்பாங்க அதாவது ஏன்னா இதுக்கு தொடர்ச்சியாக நடைபெற்றுக்கிட்டு இருக்கு ஒரு தலைவர் வந்து வளர்ந்துகிட்டு இருக்காங்க பெரிய அளவில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்காங்க தேர்தல் அரசியலில் பெரிய அளவில் வரும்போது அவரால் நமக்கு பாதிப்பு ஏற்பட போகிறது அப்படின்னா திராவிட கட்சிகள் செய்ய வேண்டிய செய்யக்கூடிய வேலையே இது போன்ற தான் ஈடுபடுவாங்க கடந்த காலத்தில் என்னென்ன விவகாரங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் கிளறி வைத்து அதற்கு அதற்கான வேலைகள்லாம் பார்த்து தான் ஒரு நேமை டேமேஜ் பண்ணக்கூடிய வேலைகளில் செயல்படுவாங்க இது படித்த மக்களுக்கு தெரியும் அது வந்து வந்து இன்னைக்கு டிஜிட்டல் வந்த பிறகு இது போன்ற நிகழ்வுகளை சாதாரணமாக கடந்து போக துவங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் பெரிய அளவில் பேசுபொருளாகவே எடுத்துக்கிறது கிடையாது ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வேணும்னா அது பாதிப்பை ஏற்படுத்தும் ஆனால் இது மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துவானா கிடையாது அப்படிங்கிறத என்னுடைய பார்வை இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த திராவிட கட்சிகளை வீழ்த்தணும் அப்படின்னா இது இந்த திமுக அதிமுக போன்ற திராவிட கட்சிகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வீழ்த்தணும் அப்படின்னா இந்த தேர்தலில் பாஜக அண்ட் நாம் தமிழர் அதாவது அண்ணாமலை சீமான் போன்றவர்கள் ரெண்டு கொள்கையும் ஒன்று தான் திராவிட கட்சிகளை வீழ்த்துவது திராவிட கட்சிகளை வீழ்த்தணும்னா தேர்தல் களத்துல ரெண்டு பேரும் இணைந்து தேர்தலை சந்திச்சாங்க அப்படின்னா இந்த திராவிட கட்சியை அந்த தேர்தலில் முற்றிலுமாக அழிச்சொடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை இடத்துல இருந்துகிட்டு இருக்கு காரணம் என்ன அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் இணையும் போது இந்த இளைய தலைமுறை முழுவதுமே இந்த ரெண்டு தலைவர்கள் பின்னாடி தான் அணிவகுத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப எளிதான் வந்து இந்த திராவிட கட்சியை வீழ்த்திடலாம் திமுகவை பொறுத்த வரைக்கும் ஆட்சிக்கு வந்து ஒரு ஓராண்டுக்குள்ளாகவே மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தியை சம்பாரிச்சிட்டாங்க அதுவும் சொல்ல வேண்டாம் சென்னைக்கு வெள்ளம் வந்தது சவுத் மாவட்டங்களில் வெள்ளம் வந்த பிறகு அந்த பணிகள் நிவாரணப் பணிகள் திறம்பட செயல்படல அப்படின்னு சொல்லி அதிருப்தியில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க ஆனால் இன்னொரு கேள்வி இருக்கு சார் இப்போ நீங்க வந்து இவங்க ரெண்டு பேரும் சேரணுன்ற ஒரு விஷயத்த சொல்றீங்க ஆனா இதே வந்து பீகார்ல வந்து பிஜேபி வந்து ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வரும் பொழுது அங்க இருக்கக்கூடிய பிரதான கட்சியான லாலு பிரசாதும் நிதிஷ்குமாரும் ஒன்று சேர்ந்தாங்க அப்போ ஃபியூச்சர்ல வந்து திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர வாய்ப்பு இருக்குல்ல அப்படி சேர்ந்தா இன்னும் அவங்க பலமாக வாய்ப்பு இருக்குல்ல இல்லை அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது என்ன காரணம் அப்படின்னா காலங்காலமாக திமுக அதிமுக அப்படின்னால எதிர் எதிர் துருவங்கள் அப்படிங்கிற நிலையில தான் இருந்துச்சு காரணம் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவுக்கு எதிராகத்தான் கட்சி ஆரம்பிச்சாங்க கட்சி ஆரம்பித்து சாதிச்சு காட்டினாங்க அதன் பிறகு நடந்த தேர்தலில் வெற்றி பெற்று சிஎம் ஆனாங்க தொடர்ச்சியாக மூன்று முறை தேர்தலில் வெற்றி பெறாங்க எம்ஜிஆர் அவர்கள் திமுக காணாமல் போகிறது அதாவது கலைஞருக்கு எதிராக திமுகக்கு எதிராக உருவாக்கப்பட்ட கட்சி அதிமுக அப்படிங்கிற அடிப்படையில் வெற்றி பெற்று இதை முழுவதுமாக தன்னுடைய தொண்டர் மத்தியில் பதிவு பண்ணுறாங்க அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக வாய்ப்பு கிடையாது இதுல நீங்க இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம் திமுகவுக்கு எதிராக தான் மதிமுக உருவாக்கப்பட்டுச்சு ஆனா மதிமுக உன்னோட ஒன்னா கலந்துட்டாங்களே அப்படின்னு கேட்கலாம் ஆனா மதிமுக பொறுத்தவரைக்கும் வரைக்கும் திமுகக்கு எதிராக உருவாக்கப்பட்டாலும் வைக்கோ அவர்களுடைய தவறான முடிவுகள் தவறான செயல்பாடுகள் மூலமாக தேர்தல் காலத்தில் செல்லா காசாகத்தான் மதிமுக இருந்துச்சு குறிப்பிட்ட ஒரு சில தொகுதியில் வெற்றி பெற்றாங்களே தவிர ஒரு ஆட்சியை பிடிக்கக்கூடிய அடிப்படையிலையோ அல்லது ஆட்சியை பிடிக்கக்கூடிய வலிமையோட மதிமுக பயணிக்கல அதனால மதிமுக வந்து மீண்டும் ஐக்கியம் ஐக்கியமாக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு ஆனா அதிமுக அந்த கட்டாயம் கிடையாது அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டால் இந்த ரெண்டு கட்சிகளுமே காணாமல் போயிடும் அதாவது தனக்கு தானே சூனியம் வச்சு கொண்டுதான் நாம பார்க்கலாம் சரிங்க சார் இறுதிக்கிட்ட கருத்தா இப்போ சார் சொன்ன மாதிரி இந்த பாஜக நாம் தமிழர் சேர்ந்து த திராவிடத்தை வீழ்த்த முடியும்னு சொல்கிறாங்க ஒரு வேளை வந்து ஒருவேளை அவங்களால வீழ்த்த முடியும்ன்ற ஒரு சுச்சுவேஷன் வரப்போ ஏன் வந்து திமுக அதிமுக ஒன்று சேர வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை இல்ல எனக்கு வரைக்கும் நீங்கள் சொல்கிற அந்த அவகாசம் வரைக்கும் அன்னாதிமுக இருக்குமானே முதல்ல சந்தேகம் அதிமுகவே போய்டுன்றீங்க இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி நீங்கள் சிவாவர்கள கேட்ட கேள்விக்கு நம்ம சொல்கிறேன் நாம் தமிழை பொறுத்த வரைக்கும் கேட்டால் பெண்கள் வாக்குன்னு நீங்க சொல்கிறீங்க இல்லையா என்னை பொறுத்தவரைக்கும் நான் சொன்னேன் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேட்பாளரையாக அவன் நிறுத்துறாங்க அதனால் வந்து ஒரு தவறான பிம்பம் வந்து கட்டமைக்கப்பட்டதாக அந்த கட்டமைக்கப்பட்ட அந்த பிம்பங்கள்லாம் நொறுக்கப்பட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் பெருவாரியாக வந்து ஆதரிக்க கட்சியாக தான் நாம் தமிழில் இருக்குது ஏன்னா நீங்கள் இன்னொன்று கேட்டிங்கல்லான்னு கேட்டால் வந்து இந்த மாதிரி வந்து இரண்டு கட்சிகள் இணைகிற சூழ்நிலை வந்து இங்கே டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் ஒன்றா அலைன்ஸ் ஆகும் ஏன் பீகாரில் நடந்திருக்குன்றதுனால ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அரசியல் பார்வை சொன்னேன் இனிமேல் வந்து அதிமுகன்ற கட்சி வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன சொன்ன அந்த வளர்ச்சின்றதே இருக்கவே இருக்காது நிச்சயமாக வீழ்ச்சி தான் நிச்சயமாக இருக்கும் அந்த வீழ்ச்சி தான் இந்த அறுவடை செய்யக்கூடிய இடத்துல தான் இந்த நாம் தமிழரும் இருக்கிறாங்க பிஜேபியும் இருக்குது அதனால் அப்படி ஒரு வாய்ப்பே இல்லை அப்படி ஒரு வேளை வந்து வாய்ப்பு இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா அது சாதகமாக யாருக்கு சாதகமாக தமிழ் தேசத்தை முன்னெடுக்கக்கூடிய அவர்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்துத்துவ கோட்பாடுகளை இப்போ முன்னெடுத்து சொல்கிற வந்து அண்ணாமலைக்கு சாதகமாக தான் என்னுடைய பார்வை அதை தாண்டி இன்னொரு விஷயம்னு கேட்டால் அந்த கூட்டணி இரண்டும் இணையுமா அப்படின்னு கேட்டால் இணைந்தால் இணையணுமானு கேட்குறீங்களே இணைந்தால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே மாற்றத்தை தர முடியும் மாற்று அரசு தமிழை இணைந்தால் நாம் தமிழரும் பிஜேபியும் இணைந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி ம மத்திய ஆளுங்கட்சியாக இருக்கிற அந்த அந்த சப்போர்ட் கிடைக்கலாம் இங்கே வந்து பெருவாரியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து மக்கள் போராட்டத்தில் முன்னணியில் இருக்கிற சீமானவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதலமைச்சராக சீமான முதலமைச்சராக எடுத்துகிட்டாலோ அல்லது அண்ணாமலையும் சீமானம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்படி கர்நாடகாவில் எப்படி வந்து ஒரு பா ஆட்சி பகிர்வு இருக்குது அதுக்கெல்லாம் ஒத்துக்கொண்டால் இரண்டு தரப்பிலும் ஒத்துக்கொண்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயே வந்து திராவிட கட்சி ஆட்சி தூக்கி அடிச்சிடலாம் அதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை இப்படியே தான் இருக்கணும் போது பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தடுத்த மாற்றங்கள் அரசியல் தட்பவெட்பங்கள் மாறும் இல்லையா மாறும்போது வேணாலும் நடக்கலாம் இதே திமுக கூட மறுபடியும் வந்து மக்கள் வாக்களிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது இப்போ ஒரு விஷயத்தில் இப்போ சொன்ன மாதிரி இருக்கு என்ன பெரிய அளவில் கொள்கை இன்னும் போது பார்த்திங்கன்னா பணம் கொடுக்காம வாக்கு வாங்குகின்ற கொள்கையில் ரெண்டு பேருமே உறுதியாக இருக்கும்போது ஏன் தான் என்னுடைய கேள்வி திராவிட கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு பணத்தையும் சாதியும் நம்புறாங்களோ அப்போவே அவங்க வந்து வீழ்ச்சியை சந்திச்சிட்டாங்க நான் வீழ்ச்சியில் தான் போயிட்டுருக்கிறாங்க திராவிட கட்சிகள் குறிப்பாக அதிமுகவுக்கு வாய்ப்பே இல்லை நிலமையில் போய்ட்டுருக்கு வாழ்க்கையே இல்லை வாழ்வே இல்லைன்ற நிலைமையில போயிட்டுருக்கு அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உடனடி மாற்றம் வரணும்னு சொன்னால் இதில் யார் இறங்கி வர்றது யார் ஏறி போகிறதுன்றது கிடையாது சீமானவர்கள் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஒரு வலுவான வந்து வாக்கு வங்கியை வச்சுருக்கிறாங்க வாக்கு வங்கி அடிப்படையில் தான் இங்கே வந்து சீட்டுகள் கூட அலாட் பண்ணப்படுது அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா பாஜகவை காட்டிலும் பாஜகவை காட்டிலும் வந்து வாக்கு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் இருக்குது அண்ணாமலைக்கும் இந்த வாக்கு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாக்கு சதவீதம் என்னென்று தெரிஞ்சிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த ஒரு உடன்படிக்கை வாக்கு சதவீதம் அடிப்படையில் யார் பெரியவங்க யார் சின்னவங்கன்ற அந்த ஒரு முடிவு ஏற்பட்டுச்சுன்னா தேசிய கட்சின்ற அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் வந்து மதிப்பளித்து நாம் தமிழர்களும் இறங்கி போய் கூட்டணி வச்சோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மாற்றம் உறுதி நிச்சயமா சார் தொடர்ந்து பேசுவோம் மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு தந்தமைக்கு மிக்க நன்றி சார் உங்களுக்கு நன்றி